அஸ்லாமு அலைக்கும் என் ஹைடிய ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பருப்பு போலி, அதுவும் ஒரு 10-15 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போலிக்கு வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு ஊற வைக்க வேண்டாம், அது நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த போலிக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, சட்டுனு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த போலி ரெசிபியை ட்ரை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பை வந்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வந்து 1 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் தனியாக வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போது இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதுக்கு கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். முழு வெல்லமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பவுடராக இருக்குன்னா அப்படியே டைரெக்டாக 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே சேர்த்துற வேண்டாம். இதுக்கு கூட 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கலாம், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 1/2 கப் தண்ணி போதுமானது, அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸான மாவாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. 1 கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஞ்சத்தூள் வந்து மெயினாக அந்த கலருக்காக தான் நம்ம சேர்க்குறது. இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இந்த நெய்யோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போலி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரெஸ்ட்லாம் விட வேண்டாம், அப்படியே நம்ம டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண பாருங்கள். அடுப்பு ஃப்ளேம் ரொம்ப கம்மியில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக நெய் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம நெய் வச்சு செய்கிறப்ப தான் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நான் வந்து சின்ன கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் 2 கரண்டி நான் ஊற்றுறேன். நீங்கள் பெரிய கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கரண்டி போதும். இப்போ ஊற்றியாச்சு, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்டுறலாம். இப்போது 1 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். அடுப்பு ஃப்ளேம் வந்து கம்மியில் தான் இருக்கணும், ரொம்ப ஹைலலாம் வச்சிடாதீங்க. நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 1-30 செகண்ட்ஸ் கழித்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம நெய் வச்சு செய்கிறப்ப தான் நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும், அதனால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்பவும் தேவைப்படாது. இப்போது இன்னொரு சைடுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா சைடில் சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம். 2 சைடுமே லைட்டாக நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். 1-30 செகண்ட்ஸ் கழித்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம போலி. 1 போலிக்கு கண்டிப்பாக 5 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா உப்பி வருது, சூப்பராக. நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற போலிக்கும் இந்த போலிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும், இல்லை திடீர்னு நமக்கு போலி சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பிகினரெலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் போலிக்கு கண்டிப்பாக மாவு பிசைஞ்சு அதை நல்லா ஊற வைக்கணும், பருப்பை வந்து தனியாக வேக போட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, பட் ஏதோ ஒரு போலியோ ஸ்வீட்டோ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோன்றப்ப கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து சுட்டு எடுத்துட்டோம்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு போலி ஊற்றுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஃப்ளேம் வந்து நல்லா கம்மியில் வச்சுக்கோங்க. அந்த பேனோட ஹீட்டும் நல்லா கொஞ்சம் கம்மியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தோசை மாதிரி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உப்பி அந்த போலி டைப்பில் உங்களுக்கு வராமல் போயிடும். இதை வந்து ஆறி போய் சாப்பிடாம சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. உள்ளெல்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கும், நம்ம சுடுறதுல தான் இருக்குது. உள்ளே வந்து வேகிறதும் வேகாததும்
அதனால் நல்லா உங்களுக்கு நீங்கள் சுட்டு எடுத்தீங்கனாலே உள்ளேயும் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ உள்ளே வந்து மாவு மாவாக இருக்கிறது அப்புறம் வேகாத மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து சுட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் பருப்பு போலி நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.